கைஸ் நான் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஏன் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா, ஏதாவது நம்ம சேனலுக்கு வந்தால் ஏதாவது புதுசாக தெரியணும், புதுசாக ஏதாவது இருக்கணும் அப்படின்ட்டு தேடி தேடி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லை, நான் இந்த கண்டென்ட் கண்டுபிடிச்சிட்டேன், கண்டுபிடிச்சி நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நாளைக்குன்னு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கிட்ட ஒதுக்கி போட்டுட்டேன். ஏன் ஒதுக்கி போட்டேன்னா, எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் வந்து இப்போ ஹோம்ஒர்க்காக இருக்கட்டும், சின்ன விஷயமா இருக்கட்டும், நாளைக்கு பண்ணலான்னு எதையுமே ஒதுக்காதீங்க. ஏன்னா நாளைக்குன்னு நான் அந்த யூடியூப் சேனலில் இவ்வளோ நாள் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் 7 மாதத்துக்கிட்ட இந்த சோம்பேறித்தனமே என்ன நாளைக்குன்னு ஆயிடுச்சு. பிள்ளையார் கதை மாதிரி ஆயிடுச்சு. பிள்ளையார் எப்படி சனி பகவானை பார்த்து இன்று போய் நாளைவான்னு சொன்னாரோ அதே மாதிரி நாளைக்குன்னே இவ்வளோ நாள் ஆயிடுச்சுங்க. நான் இனிமேல் ரெகுலராக வீடியோ போடுறேன், கண்டிப்பாக நம்ம சேனலில் பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா அந்த கண்டென்ட் வந்து நான் வந்து புதுமையாக ஒரு கண்டென்ட் எடுத்து பண்ணலான்னு இருக்கேன். நல்லாயிருக்கு, எனக்கே சுவாரஸ்யமாக இருக்குது. நானும் ஒரு 4 பேர்கிட்ட கேட்டேன், அவங்களும் சொன்னாங்க இதே பண்ணலாமே ரெகுலராக அப்படின்ட்டு. நம்ம கண்டென்ட் என்ன கண்டென்ட்னா, இப்போ ஒரு ஊர் இருக்குது, இப்போ நம்ம ஊர் வந்து கடலூர் மாவட்டத்தில் திருமாணிக்குழி. திருமாணிக்குழின்னு ஏன் பேர் வந்தது? அப்படி தான் ஒரு ஒரு ஊருக்கும் நிறையா பேர் வந்திருக்கும். சில ஊருக்கு வரலாறு இருக்கும், சில ஊருக்கு வரலாறு இருக்காது. ஆனால் எங்கள் ஊருக்கு ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்குது. நான் என்ன சொல்ல வரேன் இந்த வீடியோ கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள பாடியில் இருக்கும் இந்த சுந்தரர் பாடின்னு எதுக்கு பேர் வந்ததுன்னா, நம்ம ஊருக்கோட அடுத்த ஊர் இது, அதாவது திருமாணிக்குழியோட இப்படி கடலூர் பக்கம் வந்தீங்கன்னா அடுத்த ஊர் சுந்தரர் பாடி. இந்த சுந்தரர் பாடின்னு எதுக்கு இந்த ஊருக்கு பேர் வந்ததுன்னா, சுந்தரர் வந்து நம்ம ஊருக்கு வர அச்சப்பட்டுக்கிட்டு இந்த கரையிலே நின்று பாடிட்டு போனார். அதாவது ஆற்றுக்கு இன்னாண்டே நின்று பகவானை சேவித்து பாடிட்டு போயிட்டார். ஏன் பாடிட்டு போயிட்டார்னா, சுந்தரர் வந்த சமயத்தில் திருஞான சம்பந்தருக்கும் காட்சி கொடுக்கல. திருஞான சம்பந்தருக்கு ஏன் காட்சி கொடுக்கல அது நான் சொல்கிறேன் பின்னாடி. அவருக்கே காட்சி கொடுக்காத அவர் ஒத்த காலால் நடந்து வளம் வராரு, நம்ம போய் அங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பயந்துக்கிட்டு இன்னாண்டே நின்று பாட்டு பாடிட்டு சுந்தரர் போயிட்டார். அதனால தான் இந்த ஊருக்கு சுந்தரர் பாடி. இது மட்டும் இல்லைங்க, திருஞான சம்பந்தருக்கு காட்சி கொடுக்கல, அகஸ்தியர் வந்தார் அவருக்கும் காட்சி கொடுக்கல. ஏன் காட்சி கொடுக்கல? வாங்க திருமாணிக்குழிக்கு போகலாம். கைஸ் இப்போ நம்ம இருக்கிறது வந்து அகஸ்தியர் வழிபட்ட லிங்கத்தில் இருக்கும். இந்த அகஸ்தியர் வழிபட்ட லிங்கத்துக்கும் நம்ம திருமாணிக்குழிக்கும் கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் இருக்கும். ஏன் அகஸ்தியர் இங்கே வந்து வழிபட்டார், ஏன் சுந்தரர் இருக்கா ஆற்றுக்கு அண்ணாண்டே நின்று பாட்டு போனார், ஏன் சுந்தர சமயத்தில் திருஞான சம்பந்தர் ஒத்த காலால் வளம் வந்தார் நம்ம ஊரில்
நம்ம ஊர்ல எல்லா ஊர்லயும் சிவன் இருக்கு மாதிரி நம்ம ஊர்ல கிடையாது. அகத்திய முனிவர் வந்து தென்னாடு முழுக்க வழிபட்டுட்டு எனக்கு ஏன் இங்கே வந்து காட்சி தரமாட்டீங்க அப்படின்னு சிவபெருமானை கேட்க, சிவபெருமான் நான் எந்த நிலமையில் இருக்குன்னு உனக்கு தெரிஞ்சு என்னை இந்த மாதிரி கேட்குறியே, நீ ஏன் இந்த மலை சைடு போய் நீ ஏன் ஒரு இடத்துல என்னை நினச்சி உருவாக்கி வழிபட்டுக்கோ, அப்படி வழிபட்ட ஸ்தலம் தான் இந்த ஸ்தலம், இது அகத்திய வழிபட்ட லிங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. திருமாணிக்குள்ள நீங்கள் வந்தீங்கன்னா அந்த சிவனை பார்க்குறது மட்டும் இல்லாமல் அகஸ்தியர் லிங்கத்தையும் வந்து பார்த்துட்டு போங்க. வாங்க நம்ம திருமாணிக்குழி கோயில பார்த்துருப்பீங்க. நம்ம வந்தது என்னன்னா, நம்மளோட கண்டென்ட் என்னன்னா திருமாணிக்குழி, திருமாணிக்குழின்னு ஏன் பேர் வந்தது அப்படின்ட்டு தான் நம்மளோட கண்டென்ட். இப்போ திருமாணிக்குழின்ற சர்ச் பண்ணக்குள்ள இதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டிய சூழ்நிலையாவது. என்ன சொல்ல வேண்டியதுன்னா, நம்ம ஊருக்கு ஏன் திருமாணிக்குழின்னு பேர் வந்தது தான் என்னோட கண்டென்ட். திருனா அழகு, மாணினா பிரம்மச்சரியம், குழினா குழிக்குள்ள அமர்ந்து பிரம்மச்சரியத்தில் இருக்க பெருமானுக்கு நம்ம ஊரில் வந்து காட்சி கொடுத்ததுனால திருமாணிக்குழின்னு பேர். ஏன் அந்த கதை வந்தது? இப்போ புராண கதையில் மகாபலி சக்கரவர்த்தின்னு ஒரு அசுரன் இருந்தார். மகாபலி சக்கரவர்த்தி அசுரன் சிவன் அதாவது தீவிர சிவன் பக்தர் மகாபலி சக்கரவர்த்தி. சிவன்கிட்ட ஒரு வரம் பெறதுக்காக ஒரு அதாவது ஒரு யாகம் பண்ணுவாங்கள்ல, அந்த யாகம் பண்ணிகிட்ருக்கார். என்ன யாகம்னா, இப்போ தேவலோகம்னா ஐ மீன் சொர்க்கலோகம் கிடைக்கிறதுக்காக யாகம் பண்ணிகிட்ருக்கார். இந்த யாகம் பண்ணால் அவருக்கு கிடைச்சிரும், இதான் ஐதீகம், அவருக்கு சொர்க்கலோகம் கிடைச்சிரும். உடனே சொர்க்கத்தில் இருக்க தேவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, பெருமான்கிட்ட போய் முறையிடுறாங்க. பெருமானே, இப்படி பெருமான்லாம் ஏதாவது விஷ்ணு பெருமான் கிருஷ்ண பெருமான் அவர்கிட்ட போய் முறையிடுறாங்க. பெருமானே, இப்படிலாம் எப்பயுமே வந்து ஒரு ஒன்று ஒன்றுக்கு பாவம் நிவர்த்தி பண்ணுறவர் சிவபெருமான், அதை வந்து இப்போ ஒரு அசுரனை கொல்றவர் வந்து பெருமான். எல்லா புராண கதையிலும் இப்படி தான் வரும், சிலது மாறி மாறி வரும். இப்போ உதாரணத்துக்கு வந்து ராவணனை அழிச்சிட்டு ராமேஸ்வரத்தில் வந்து மோட்சம் தேடினார் பெருமாள். அதே மாதிரி மகாபலி சக்கரவர்த்தியை அழிச்சிட்டு இந்த திருமாணிக்குழியில் வந்து மோட்சம் தேடினதாக தான் ஒரு ஐதீகம். எப்படி மகாபலி சக்கரவர்த்தி அழிச்சார் அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னா, இப்போ வந்து தேவர்கள்லாம் போயிட்டு வந்து அதாவது பெருமாள்கிட்ட முறையிடுறாங்க, பெருமானே இந்த மாதிரி நடக்க போகுது, என்ன பண்ணுறது, சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் என்ன பண்ணிடுறாரு, இவங்கெல்லாம் அனுப்பிடுறாரு. அனுப்பினோடனே பெருமாள் என்ன பண்ணிடுறாரு, வாமன அவதாரத்தில் மாறிடுறாரு. இந்த வாமன அவதாரம் எடுத்து நேராக வந்து மகாபலி சக்கரவர்த்தியை பார்க்க போகிறார். அப்படி பார்க்க போகையில் மகாபலி சக்கரவர்த்திட்டு அவரோட அசிஸ்டண்ட், இப்போ எல்லா இடத்துலையும் ஒரு அசிஸ்டண்ட்டாக ஒரு முனிவரோ ஒரு யாரோ இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கிற அசிஸ்டன்ட் சொல்கிறாரு, இந்த குழந்தைய பார்த்தா சாதாரண குழந்தையா எனக்கு தெரியல, நீங்கள் ஏதோ விபரீத விளையாட்டு விளையாட போகிறீங்க அப்படின்னு மகாபலி சக்கரவர்த்தி பார்த்து சொல்கிறாரு.
உடனே மகாபலி சக்கரவர்த்தி என்ன சொல்கிறாரு, அது தெய்வமாகவே இருக்கட்டும், ஒரு தெய்வம் வந்து என்கிட்ட வரம் கேட்குதுல்ல, அதுவே இந்த ஜென்மத்தில் எனக்கு கிடைச்ச பாக்கியண்டா போடா அப்படின்னு சொல்லிடுறாரு. சொன்ன உடனே அந்த குழந்தையும் வந்து அதே மாதிரி வந்து மகாபலி சக்கரவர்த்திட்ட எனக்கு ஒரு வரம் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்குது. குழந்தைனா பெருமாள், பெருமாள் தான் குழந்தை அவதாரத்தில் இருக்காரு, எனக்கு ஒரு வரம் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்குறாரு. நீ என்ன வரம் வேணாலும் கேளுப்பா, நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிடுறாரு மகாபலி சக்கரவர்த்தி. அதுக்கு அந்த குழந்தை வடிவில் இருக்க பெருமாள் என்ன கேட்குறாருன்னா, எனக்கு 3 அடி மண்ணு கொடுங்க. மகாபலி சக்கரவர்த்தியும் 3 அடி மண்ணு தானே உனக்கு நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே அந்த குழந்தை என்ன பண்ணுது, அதாவது குழந்தை வடிவில் இருக்க பெருமாள் என்ன பண்ணுறாருன்னா, 1 அடி வந்து பூமியில் வச்சிடறாரு, 1 அடி ஆகாயத்தில் வச்சிடறாரு. உடனே மகாபலி சக்கரவர்த்தியை பார்த்து, நான் உங்களிடம் கேட்டது 3 அடி மண், எனக்கு தந்ததோ 2 அடி மண், 1 அடி நாங்கள் எங்கே வைக்கிறது அப்படின்னு கேட்குறாரு. உடனே மகாபலி சக்கரவர்த்தி, நான் எப்பயுமே வாக்கு மீறமாட்டேன், 3வது அடி என்னோடய தலையில் வச்சுருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே தலையில் வச்ச உடனே 3வது அடி தலையில் தூக்கி வச்சிடறாரு பெருமாள். வச்சு மகாபலி சக்கரவர்த்தி பாதாளத்துக்கு அழுத்தி, நீங்கள் பாதாளத்தில் போய் ஆட்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு பெருமாள். உடனே வந்து கடவுளாக இருந்தாலும் பாவம் பாவம் தானே, அதுவும் வந்து ஒரு மகாபலி சக்கரவர்த்தி வந்து ஒரு தீவிர சிவன் பக்தர், அவரை கொண்டுட்டார் பெருமாள். இப்போ நம்மளே ஒரு கொலை பண்ணாலும் அது கண்டிப்பாக நம்ம விமோசனை தேடி தான் ஆகணும். அந்த மாதிரி பெருமாள் வந்து மகாபலி சக்கரவர்த்தி கொன்னதுனால அவருக்கு பெருமாளுக்கு வந்து பிரம்மஹத்தி தோசைன்னு ஒரு தோசம் பிடிச்சி போகுது. பிரம்மஹத்தி தோசம் பிடிச்சதும் அதுக்கு வந்து நிவர்த்தி என்ன, அதுக்கு விமோசனம் என்ன அப்படின்னு பார்க்கக்குள்ள, சிவனும் பார்வதியும் எந்த ஊரில் வந்து ஒன்றா இருக்காங்களோ அது வந்து அவர் போய் பூஜித்தா வந்து அந்த பிரம்மஹத்தி தோசம் வந்து போயிடும் அப்படின்னு பார்க்கக்குள்ள, இந்த சிவனும் பார்வதியும் அதாவது பள்ளியறை இல்லாத ஒரே கோவில் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருமாணிக்குழியில் மட்டும்தான். எல்லா ஊர்லேயும் வந்து பள்ளியறை இருக்கும், அதாவது நீங்கள் போய் கோவிலில் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பள்ளியறைன்னு தனியாக இருக்கும் எல்லா ஊர்லேயுமே. ஆனால் நம்ம ஊரில் மட்டும் உள்ளே இருக்க கர்ப்பகிரகை தான் பள்ளியறை, உள்ளே இருக்க கர்ப்பகிரகை தான் பள்ளியறை நம்ம ஊரில் மட்டும். அதாவது ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறதா ஐதீகம் நம்ம ஊரில், ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறதா, அந்த ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறதுக்கு பாதுகாப்பாக சிவனே ருத்ரமாக எடுத்து அந்த திரை மூலயமா இருக்கிறதா நம்ம ஊரில் ஐதீகம். அதனால தான் மோடியே வந்தாலும் நம்ம ஊரில் 1 செகண்ட் தான் அந்த திரையை விளக்குவாங்க, 1 செகண்ட். அதாவது நானும் நீயும் வந்தால் 1 செகண்ட் தான் பார்க்கலாம், ஏன் மோடி வந்தால் கூட அந்த 1 செகண்ட் 2 செகண்ட் தான் சாமி பார்க்க முடியும், ஏன்னா ரெண்டு பேரும் உள்ளே இருக்கிறதா ஐதீகம். இப்படிப்பட்ட ஸ்தலம், அந்த ஸ்தலத்தில் போய் பெருமாள் பூஜை பண்ணால் இந்த விமோசனம் கிடைச்சிரும் நமக்கு அப்படின்ட்டு வாமனர் போயிட்டு பகவானை சேவிக்கக்குள்ளே சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, ஆகாயத்துக்கும் மண்ணுக்கும் இருக்காங்க, அதாவது சிவனும் பார்வதியும். உடனே வாமன அவதாரத்தில் பெருமாள் என்ன சொல்கிறாரு, பகவானே நீங்களும் வானுக்கும் மண்ணுக்கும் இருக்கிறீங்க, நான் என்னமோ குழந்தை வடிவில் வாமன ரூபத்தில் இருக்கேன், நீங்கள் இவ்வளோ உயரமாக இருந்தால் நான் எப்படி உங்களை பூஜிக்கிறது அப்படின்னு கேட்குறாரு. உடனே சிவபெருமான் அதுக்கு இணங்கி சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, குழிக்குள்ளே அமர்ந்துடுறாரு, அதாவது அந்த வாமன அவதாரத்தோட குள்ளமாக வந்து குழிக்குள்ளே அமர்ந்துடுறாரு. அமர்ந்த உடனே அதிலிருந்து இன்னைய வரைக்குமே பெருமாள் உள்ளே இருக்காரு. நீங்கள் நல்லா சாமியை போய் உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த 1 செகண்ட் திரைய விளக்குவாங்க, இன்றைக்குமே பெருமாள் வந்து நம்ம சிவனை வந்து நம்ம ஊரில் பூஜிக்கிறதா ஐதீகம். அந்த பெருமாளுக்கு இணங்கி குழிக்குள்ளே அமர்ந்து பெருமாளுக்கு காட்சி கொடுத்து இன்னைய வரைக்கும் பூஜை பெருமாள் பண்ணுறதுனால வாமன புரீஸ்வரர் நம்ம ஊரில் இருக்க பெருமாளுக்கு பேர். நம்ம ஊருக்கு இது மட்டும் இல்லைங்க, அந்த காலத்தில் வந்து கல்யாண ரூபத்தில் நம்ம ஊரில் அந்த மாட வீதி இருக்குல்ல, அதில் எல்லா தேவர்களும் எல்லா கடவுள்களும் நடந்து வந்ததாக ஒரு ஐதீகம். அதாவது அப்போ நடந்து வரக்குள்ளே உதவி யாருக்குமா என்ன செய்யணும் அப்படின்னு உதவி கேட்டுக்கிட்டே வந்தாங்களாம் நம்ம ஊரில். நம்ம ஊருக்கு ஆக்சுவலாக உதவி மாணிக்குழி தான், இந்த உதவி மாணிக்குழி 4 அடவில் மருவி திருமாணிக்குழியாக மாறிடுச்சு. இன்றைக்கி திருனா அழகு, மாணினா பிரம்மச்சரியத்தில் பெருமாள் வந்து பூஜிச்சதுனால மாணி. குழிக்குள்ளே அமர்ந்து பெருமாளுக்கு இணங்கி குழிக்குள்ளே சிவபெருமானை அமர்ந்ததுனால நம்ம ஊருக்கு பேர் திருமாணிக்குழி. உதவி கேட்டு யார் வந்தாலும் இன்றைக்கும் நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரே ஸ்தலம் நம்ம திருமாணிக்குழி ஸ்தலம் மட்டும்தான். ஏன் வந்து அந்த இடத்துல வந்து பெருமாளுக்கு மட்டும் அலவுடுனா, இவர் வந்து விவரம் தெரிஞ்ச மனுஷனாக வரல, குழந்தை வடிவில் வராரு பெருமாள், அதனால தான் அவருக்கு மட்டும் அலவுடு. இப்போ குழந்தை வடிவில் இருக்கா, ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தால் கூட குழந்தைகள்லாம் தெரியாது இல்லை, அதனால தான் அவருக்கு அலவுடு, அந்த பெருமாளுக்கு அலவுடு, மற்ற யாருக்கும் அலவுடு கிடையாது. அதனால் காலத்துக்கும் வந்து அந்த நம்ம ஊரில் வந்து பெருமாள் வந்து சிவனை போதிக்கிறார், சிவனை அந்த பாவத்தை வந்து நம்ம ஊரில் கழிக்கிறதா ஒரு ஐதீகம். ஒரு கேள்வி எழுந்திருக்கலாம், அதான் சாமியை தான் 1 செகண்ட் காட்டுறாங்களே திரையை விளக்கி அப்படின்ட்டு நீங்கள் எல்லாருமே கேட்கலாம். அப்போ ஏன் இந்த சுந்தரருக்கும், சுந்தரர் வந்து அண்ணாண்டே நின்று பாட்டி ஏன் போனார்,
திருஞான சம்பந்தர் ஒத்த காலால் நம்ம ஊரில் வளம் வந்தார், அவருக்கும் காட்சி கொடுக்கல. அகஸ்திய முனிவர் வந்து நம்ம ஊரில் தென்னாடு முழுக்க வழிபட்டுட்ட சுவாமி, எனக்கு இங்கே மட்டும் ஏன் காட்சி கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு கேட்டார், அவருக்கு ஏன் காட்சி கொடுக்கல. ஏன் இவங்களுக்கெல்லாம் காட்சி கொடுக்கலன்னா, நமக்கெல்லாம் ஆசை நிறைந்த மனிதர்கள் நம்மளாம். இப்போ நான் என்ன நினைப்பேன், எனக்கு ஒரு 2 ஏக்கர் நிலம் வாங்கணும், ஒரு நல்ல பைக்கு, ஒரு காஸ்ட்லி பைக்கு, ஒரு டுக்காட்டி அப்படி தான் அந்த மாதிரி பைக் வாங்கணும். ஒரு ஆசைகள் நிறைந்த மனிதர்கள் நம்ம எல்லாருமே. இப்போ நம்ம ஒரு ஊர் சுற்றி பார்க்க போகணும், அந்த மாதிரி ஆசைகள் நிறைந்த மனிதர்கள். நம்ம கண்ணுக்கு இந்த மாதிரி ஆசைகள் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். ஆனால் ஞானிகளுக்கோ ரிஷிகளுக்கோ முனிவர்களுக்கோ ஆசைகள் எதுவுமே இருக்காது. சாப்பாடு கூட ஒரு வேளை இல்லைன்னா போயிட்டே இருப்பாங்க அவங்களாம். அப்படி அவங்களாம் மட்டும்தான் ஞானிகள். அப்படிப்பட்ட ஞானிகள் வந்து நம்ம போய் இப்போ நம்ம ஊரில் திரைய வளர்க்கினா லிங்கம் தெரிவார், இதோ திருமாணிக்குழியில் நம்ம வந்து சாமி பார்த்துட்டோம் அப்படின்ட்டு மட்டும்தான் நம்மளுக்கு மனநிறைவாக இருக்கும். ஆனால் ஞானிகள் போய் பார்த்தா பகவான் எந்த நிலைமையில் இருக்கார் அப்படின்ற தெரியுமும் ஒரு ஐதீகம். இப்போ வந்து அட்லீஸ்ட் இப்போ அகஸ்திய முனிவர் போய் பார்த்தா பகவான் எந்த நிலைமையில் இருக்காருன்னு அவங்கள்ட்ட சொன்னேன், அந்த நிலைமை தெரியக்கூடாதுன்னா இவங்களுக்குலாம் நம்ம ஊரில் காட்சி கொடுக்கல. நம்மளாம் போய் பார்த்தா காட்சி உண்டு. அதனால தான் மோடியே வந்தாலும் நம்ம ஊரில் 2 செகண்ட் அவருக்கு சாமி, மோடியே வந்தாலும் இதான் நம்ம ஊரில் 2 செகண்ட் சாமி காட்டுவாங்க, அடுத்து திரையை மூடிடுவாங்க. நம்மளை மாதிரி ஆசை உள்ள மனிதர்களுக்கு மட்டும்தான் நம்ம ஊரில் சாமியை பார்க்க முடியும். ஞானிகளோ ரிஷிகளோ முனிவர்களோ இவங்க யார் வந்தாலும் பார்க்கலன்றது தான் நம்ம ஊரில் ஐதீகம். திருமாணிக்குழின்றது ஒரு பாடலி பெற்ற ஸ்தலம். இது அவ்வளோவா யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. கண்டிப்பாக கடலூர் மாவட்டத்திலேருந்து கரெக்டாக 10 கிலோமீட்டர் கடலூர் டு பாலூர் வழின்னு சொல்லுவாங்க, பண்ருட்டி போகிறதுக்கு. இந்த வழியில் வந்தீங்கன்னா இடையில கூட திருந்திபுரம் இருக்குது. இந்த வழியில் வந்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் கரெக்டாக நம்ம ஊர் திருமாணிக்குழி. மேப்பில் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா தெரியும், சிவ வழிபாட்டு ஸ்தலங்கள்லேயே நம்ம ஊர் வந்து ஒரு முக்கியமான வழிபாட்டு ஸ்தலம்னு சொல்கிறாங்க. திருமாணிக்குழி இன்னைக்கு திருனா அழகு, மாணினா பிரம்மச்சரியத்தில் பெருமாள் வந்து பூஜிச்சதுனால மாணி. குழிக்குள்ளே அமர்ந்து பெருமாளுக்கு இணங்கி குழிக்குள்ளே சிவபெருமானை அமர்ந்ததுனால நம்ம ஊருக்கு பேர் திருமாணிக்குழி. திருமாணிக்குழி நம்ம பார்க்க வந்து இந்த ஊருக்கு ஏன் பேர் வந்து திருமாணிக்குழி. ஓகே காய்ஸ், மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான ஊருடன் உங்களுடன் இருந்து விடைபெறுவது உங்கள் மாறன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க மணியை ஒரு தட்டு தட்டுங்க, அப்போ தான் நீங்கள் மாறனை அடிக்கடி பார்க்கலாம்.